தல ஒரு டீ. சார் செந்தில் எங்க இருக்கீங்க? ஸ்டேட்டஸ் என்னாச்சு? அந்த அப்பாயின்ட்மெண்ட் முடிச்சிட்டேன் சார், இப்போ அடுத்ததுக்கு தான் போயிட்டு இருக்கேன். வாட், இப்போதான் ஒன்னே முடிச்சிருக்கியா? இல்ல சார், அந்த கஸ்டமர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. அதான் சும்மா கஸ்டமரே ப்ளேம் பண்ணாதயா, அவங்க சொன்ன டைமிங் நீ போயிருக்க மாட்டே. லாஸ்ட் டைம் கூட இப்படிதான் நீ சொதப்பன. உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு. ஐ நீட் நம்பர்ஸ், அவ்வளவுதான். புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. இருக்கீங்களா இல்லையா? ஹலோ யுதா, செந்தில் ரெஸ்பாண்ட் டு மீ. செந்தில் வாட் என்னடா சொன்ன? என்ன எங்கடா இருக்க நீ? சார் ஹவ் டேர் யூ மைண்ட் யுவர் லாங்குவேஜ். சாரி என்னடா சாரி பண்ண மாட்டே. சாரி அறிவுல உனக்கு இப்படிதான் பேசுவேன். நீயாது வண்டி புடிய ஹெல்மெட்டு தான் போட்டிருக்கானே, எப்படி மடக்கிறது? எல்லாம் என் நேரம். எப்போ உனக்கு இல்லையே? ஐயோ அம்மா. ஏய் நிறுத்தே நிறுத்தே, நிப்பாட்டு, ஓரங்கட்டே ஓரங்கட்டே, ஓரமா ஓரமா. சபா சார் 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 வாட் சார், வாட்ஸ் அப் ப்ராப்ளம் சார், வை டிட் யூ ஜஸ்ட் ப்ளாக் மீ சார்? சார் take rc book, take license, take insurance, take da, take take sir, it's getting late for office sir, I have meeting in 10 minutes. Helmet kadde sir. But why sir? Yo kadde helmet sir. Sama brain sir, ungalku eppadi sir? Na part illa kekkala sir, na part illa kekkala sir. Tamil therinjina evlo nara english la pesniya? English la pesna una utruven nenchiya illa enakku da english theriyadhu nenchikniya? Yo இல்ல சாருக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதா? ஐயனார் பேச்ச குறை சார். அப்படி இல்ல இல்ல சார். தம்பி சரி நீ என்ன பண்ற, 1000 ரூபீஸ் ஃபைன் கட்டிட்டு நீ கிளம்பு சார். எக்ஸ்கியூஸ் மீ சார் சார், அவன் கார்ல பெரிய ஊபர் மாட்டிக்கிட்டி, ரோட்ல கத்துக்கிட்டி, பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டி, ரூல்ஸ் வயலேட் பண்றாங்க, அவங்களை எல்லாம் விட்டுறீங்க. நான் இந்த சின்ன ஹெட்செட்ல பாட்டு கேட்டதுக்கு 1000 ரூபீஸ் ஃபைன் கட்ட சொல்றீங்களே, என்ன சார்? லாஜிக் லாஜிக் பேசுற. காருக்கு 4 டோர் இருக்கு, உன் வண்டிக்கு இருக்கா? என்ன சார் பேசுறீங்க?
அதை நான் சொல்றேன் தம்பி, காருக்கு நாலு வீல் இருக்கு, உன் வண்டிக்கு இருக்கா, காருக்கு ஏசி இருக்கு, உன் வண்டிக்கு இருக்கா, அப்புறம் காருக்கு நான் ஃபைனை கட்டிடுறேன் சார். அது காசை கொடுத்தமா கலம்பணமான இருக்கணும், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட கூடாது. சார், சார் எவ்வளோ நேரம் சார் நிற்கிறது? ரொம்ப தான் பண்ணுறீங்க. சார் காலையில் நான் கிளிப்லேயும் சொல்ல போய் சொல்லிட்டு இருக்கேன், வண்டி சீஸ் பண்ணியா, ஹோட்டல் வந்து எடுத்துக்கிட்டோம். பாப்பா தம்பி, இதெல்லாம் உனக்கு தேவையா? கோர்ட்டு கேஸ்னாலே போறியா? இருக்கிறத கொடுத்துட்டு கிளம்பா. இத அப்பவே செஞ்சிருக்கலாம்ல, இந்த சாவி போ போ. தம்பி தம்பி, இப்ப எப்படி பாருக்கு? அடி இன்னும் கொஞ்சம் பலமா பட்டிருந்தாலும் உன் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஹெல்மெட் போடுற பழக்கம் இல்லையா? சாரி டாக்டர். எனக்கு எதுக்குப்பா சாரி? டேக் கேர். மறக்காம அந்த பில்ல பே பண்றப்பா. இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் ஒரு ஹெல்மெட் தான். நான் கஷ்டப்பட்டு திருடின ஒரு ஹெல்மெட்டை இன்னொருத்தன் தூக்கின்னு போயிட்டான். நான் ஏன் ஹெல்மெட்டை திருடணும்? ஏன்னா என் ஹெல்மெட்டை திருட்டாங்க. என் பேர் செந்தில்குமார். நான் ஒரு பிரைவேட் பேங்க்கில் கிரெடிட் கார்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். அலைச்சல் தான் என் வேலை. எப்போ எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது. நாய் பொழப்பு. காலையில் வீட்டை விட்டு கிளம்புனா ஊரெல்லாம் சுற்றிட்டு நைட்டு தான் ரிட்டர்ன். ஊரே தூங்கிட்டு இருக்கோம். தெருல இருக்கிற நாய் எல்லாம் நான் துரத்தோம். படித்தது என்னமோ பிசிஏ, ஆனால் கிடச்சது கிரெடிட் கார்டு விற்கிற வேலை. எனக்கு இன்னும் படிக்கணும்னு ஆசை, ஆனால் வீட்டில் வசதி இல்லை. இதுவரையும் எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அதான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு கோபமாக இந்த வேலைக்கு வந்துட்டேன். சம்பளம் என்னமோ கம்மி தான், ஆனால் செலவு ரொம்ப அதிகம். என்ன பண்ணுறது, என்னை நம்பி தான் என் குடும்பம் இருக்குது. என்ன தான் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நம்பர்ஸ் இல்லை, நம்பர்ஸ் இல்லைன்னு நாய் மாதிரி குலைக்கிற ஒரு பாஸ். என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? உன் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்களா திருந்தவே மாட்டீங்கடா. என்னடா சாக்ஸ் தோய்க்கலையா சார்? தோய்ச்சியா தோய்க்கலையாடா? எனக்குன்னு கொஞ்சம் காசு செலவு பண்ணி வாங்கின ரெண்டே ரெண்டு விஷயம் இந்த பைக்கும் ஹெல்மெட்டும் தான். பைக் செகண்ட்ஸ்ல வாங்கினது, ஆனா ஹெல்மெட்டு புதுசு. ஹலோ. யா ஹலோ சார், உங்க பைக் பார்க்கிங்ல தான் சார் இருக்கேன். யா செந்தில், டு ஒன் திங், கேன் யூ ப்ளீஸ் கம் டு தி 3rd ஃப்ளோர்? ஓகே சார. கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? ஐ ஹேவ் எ மீட்டிங். ஓகே சார். எல்லா பசங்களும் இப்ப தாண்டி. நம்மள தாண்டி பாக்குறாங்க. ஆமாண்டி மச்சான், இது எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு.
அப்ப பக்கத்துல இருக்கிறது செட் ஆகாது மச்சான். ஒத்த இதோட உனக்கு என்னடா வேணும், வேற எப்படிதான் வேணும் உனக்கு? எனக்கா மங்காத்தல தலை போட்டிருப்பாள் மச்சி, அந்த ஹெல்மெட் மச்சி. எப்படி மச்சி? ஐயா சீப்பா. டேய் 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 என்ன அங்க பாரு மச்சான், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு மச்சான். போ, நீ எப்ப எடுத்து வந்துரு? டாடா பண்ணல நீடு. நாடா மறைச்ச மேனி மட்டும் நில்லு மச்சான், மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே கிளம்பலாம். ஏ நில்லு, இப்ப எனக்கு உனக்கு வேற எடுத்துறேன். வாடா. எங்க பூச்சி? இங்க வண்டி மேல பாஸ், இங்க ஒரு ஹெல்மெட் இருந்தது பாத்தீங்களா? தெரியல பாஸ். அன்னைக்குதான் என் ஹெல்மெட் தொலைஞ்சுது. யாரும் சேஃப்டிக்காக ஹெல்மெட் வாங்குறது இல்லை. 1000 ரூபாய் கொடுத்து ஹெல்மெட் வாங்குறது போலீஸ்க்கு 100 ரூபாய் அழுவாமல் இருக்கிறதுக்கு தான். எனக்கு சம்பளம் வர இன்னும் 10 நாள் இருக்கு. நான் ஹெல்மெட் வாங்கணும்னா வீட்டில் தான் கேட்கணும். மறுபடியும் எதுக்கு காசு செலவு பண்ணி ஹெல்மெட் வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்படியே நான் வாங்கினாலும் அது தொலையாதுன்னு என்ன நிச்சயம்? அதுதான் திருடலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கான முயற்சியும் எடுத்தேன். பட்டாதான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க, எனக்கு இப்போதான் புரியுது. நான் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் ஹெல்மெட் தொலைஞ்சுது. ஸோ 3 விஷயம் முடிவு பண்ணேன். 1, இனிமேல் திருடவே கூடாது. 2, எப்பவும் கவனமாக இருக்கணும். 3, இந்த ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டணும். செந்தில், பாக்கெட்ல பணம் வச்சிருக்கேன்டா, ஒரு ஹெல்மெட் வாங்கிக்கோ. இந்த காஸ்ல ஹெல்மெட்டா? சீட்டு கட்ட வேண்டிய பணம்டா. எரிஞ்சது. பாஸ் ஹெல்மெட் எவ்வளோ? 500 ரூபா இருக்குண்ணா. 500 ரூபாயா? ஆமாண்ணா. 400 வச்சுக்கோ. வராதுண்ணா. ஏன் வராது? ஏன்பா? ஏன் இல்லைண்ணா, கட்டுப்படி ஆவாண்ணா. 400 ரூபாய் வச்சுக்கோப்பா. இல்லைண்ணா வராது அண்ணா. ஹெல்மெட் வேணாமா? இல்லை நான் பக்கத்தில் ஏடிஎம் போயிட்டு வரேன். ஆ ஓகேண்ணா. கட்சி என்ன சொல்கிற? ஒரே ரேட்ண்ணா. சார், செகண்ட் ஹேண்டில் ஹெல்மெட் ஏதாச்சும் கிடைக்குமா சார்?
போலீஸா? மா தய. ஏய் என்னங்க பம்பற, வாங்க. மறுபடியுமா? ஏய் லைசன்ஸ், இன்சூரன்ஸ், வண்டி பேப்பர்லாம் எடு. டேய் நீயாடா? ஆமா ஹெல்மெட் எங்க? ஏண்டா ஹெல்மெட் இல்லாமலே வந்து என்கிட்ட மாற்று தூணுக்கு வேலையா போச்சா? போலீஸ் நானே வந்து ஹெல்மெட் வச்சிருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? இது என்ன மண்டியில பேண்டு? எங்க வரணும் சில்ற? இனிமேல் ஹெல்மெட் இல்லாம உன பார்த்த பிச்சு போடுவேன். டேய் ஓரவா 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 நிறுத்து. ஹெட் லைசன்ஸ் மச்சான், என்னடா பண்றது மச்சான்? சிங்கத்தை சூல பத்திருக்கோம், மெயின் ரோட்ல பத்திரிக்க. இதோ பர்ற கிளம்பு கிளம்பு. லைசன்ஸ் எடு. அது 18 வயசுலயே எடுத்தாச்சு சார். என்ன மச்சி? ஆஃப் கோர்ஸ். ஓகே. இந்த தடவை நான் திருடல, செகண்ட்ஸில் வாங்கினேன்.